Hi guys, welcome to KumKitty channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாக்டைல் ட்ரிங்க். இந்த மாக்டைல் ட்ரிங்க் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா புதினா இலைகள் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த புதினா இலைகளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து குட்டியா வந்து நறுக்கி வச்சுக்க போறோம். இந்த மாக்டைல் சிரப் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரிஸ் கார்னரில் கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து தனியாக வந்து மாக்டைல் சிரப்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃப்ளேவர் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ளூ க்ராக்டைலோட சிறப்பு. இது என்ன ப்ராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் எடுத்திருக்கேன், அப்புறம் மாக்டைல் ட்ரிங்க்கு, அப்புறம் புதினா, எலுமிச்சப்பழம், சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன், சர்க்கரை பவுடரு, ஐஸ் க்யூப். நம்ம இன்றைக்கி ரெண்டு ஃப்ளேவர் பண்ண போகிறோம், அதனால் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம குட்டி குட்டியாக லெமன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து புதினா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா குட்டியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் வந்து சப்ஜா விதைகள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஊற வச்சிட்டேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன் வந்து நான் சர்க்கரை பவுடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஈஸியாக கரையும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து ரெண்டாக பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு பாதி வந்து ஒரு கிளாஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம், இன்னொரு பாதி இன்னொரு கிளாஸ்க்கு. ரொம்ப லெமன் ஆட் பண்ணிட்டோன்னா அது லெமன் ஜூஸ் மாதிரி ஆகிடும். ஸோ மாக்டைலுக்கு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். எங்களோட ஷாப்பில் எங்களோட கஸ்டமருக்கு வந்து ப்ளூ க்ராக்டைலும் அண்ட் மின்ட் க்ராக்டைலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப். உங்களுக்கு கோல்டாகவும் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு க்யூப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, பட் நான் இப்போ ரெண்டு ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ண போகிறேன். அடுத்ததாக அதோட சிரப் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஷாப்பில் கிடைக்குது. லிச்சி, ஆப்பிள், சாஃப்ரான், இந்த மாதிரி ரோஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது. அடுத்ததாக மின்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம். இதுவுமே ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஒன்ஸ் இந்த சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ இருந்ததுன்னா இந்த லெமனோ இந்த புதினா இந்த சர்க்கரை சிரப் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டிக் வச்சு நம்ம இந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி கலக்கும் போது அந்த லெமனோட அந்த ஜூஸையும் அண்ட் புதினாவோட அந்த ஜூஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். ப்ளஸ் அந்த சுகர் பவுடராக நம்ம செய்தோட இந்த மாதிரி கலக்கும் போது அது ஈஸியாக சீக்கிரமாக கரைஞ்சும் போயிடும். ஒன்ஸ் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரைட் மட்டும்தான் ஆட் பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, சோடா கூட ஆட் பண்ணலாம், பட் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரைட் பாட்டில்லாம் நம்ம ஓப்பன் பண்ண உடனே கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஒன்ஸ் நம்ம உடனே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் பொங்கி கீழே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரைட் ஆட் பண்ணோடனே இந்த மாக்டைலோட சிரப் வந்து கீழே வந்து லைட்டாக வந்து தனியாக கீழே படிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் வந்து அந்த ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விடும் போது அந்த ஸ்ப்ரைட்டும் அந்த சிரப்பும் எல்லாமே வந்து ஈவனாக வந்து கலந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாக்டைல் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா 150-200 rupees வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க, பட் ஈஸியாக வந்து மாக்டைல் ட்ரிங்க் வந்து நம்ம ஒரு 5 minutes நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ட்ரிங்க் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.